கும்பராசி நேயர்களுக்கு பொதுவாக தன் தாயாரின் மீது அன்பும் பற்றும் அதிகமாக இருக்கும். கும்பராசி நேயர்கள் தானே தனக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய தலைவிதி என்பது உண்டு. நண்பனும் பகை போல் தெரியும், அது நாள்பட புரியும். இது உங்களுடைய கரெக்டா உங்களுக்காக எழுதின வரிகள். வணக்கம். வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரபக அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அன்பர்களே, நண்பர்களே, இந்த புத்தம் புதிய வீடியோவில் உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்றைக்கு நம்ம பேச போகிறது ஆண்டவன் எழுதிய விதி. இந்த தலைப்பில் மேஷம் முதல் மகர ராசி வரை பார்த்தோம். இப்போ இன்னைக்கு கும்பராசியை பற்றி பார்க்க போகிறோம். கும்பராசி, ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு தலைவிதி என்பது உண்டு. அதில் ஆண்டவன் எழுதிய தலைவிதி, நம்ம என்னதான் செய்தாலும் எது செய்யவில்லை என்றாலும் சில விஷயங்களில் சில விதத்தில் நமக்கு பாக்கியங்களும் யோகங்களும் நடக்கும். அது என்ன, கும்பராசிக்கு எப்படி அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இந்த வீடியோவில் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய கும்பராசி நேயர்கள் நீங்கள் இருந்தாலும், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ், நண்பர்கள், குடும்பத்தார்கள் மற்றும் உறவினர்களில் யாராவது ஒருத்தர் கூட கும்பராசியில் இருந்தாலும், இந்த வீடியோ அவர்களுடைய வாழ்க்கையை புரட்டி போடும், மாற்றி அமைக்கும் பாசிட்டிவான சைடில் அப்படிங்கிறதுல எள்ளளவும் சந்தேகம் தேவையில்லை. கும்பராசி காலபுருஷனுடைய 11 வீடு. இந்த வீடியோவில் கும்பராசியுடைய குணாதிசயங்கள் என்ன, ஆண்டவன் எழுதிய தலைவிதி என்ன, அதற்கு பிறகு கும்பராசிக்காரர்கள் வாட் யூ கேன் எக்ஸ்பெக்ட், நீங்கள் எதை எதிர்பார்க்கலாம், அதற்கு பிறகு நியர் ஃபியூச்சர் ப்ரிடிக்ஷன்ஸ், அடுத்த 6 முதல் 2 ஆண்டுகள் வரை உங்களுக்கு என்ன மாதிரியான ப்ரிடிக்ஷன்ஸ் இருக்குது, நிலைமை, கிரக நிலைமை எப்படி இருக்குது, அதற்கு அடுத்த பிறகு கடைசியாக ரெமிடிஸ் என்ன, ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா அந்த தலைவிதியில், அப்படி இருந்தால் அந்த பிரச்சனைக்கான தீர்வுகள் என்ன, ரெமிடிஸ் என்ன, அதை பற்றி பேச போகிறோம். இதில் குணாதிசயங்கள், கும்பராசிக்காரர்களுடைய குணாதிசயங்கள். நம்பர் 1, அதிகமாக சகிப்புத்தன்மை உடைய ராசி என்பது கும்பராசி. எப்பேற்பட்ட விஷயத்தையும் சகிச்சு கொள்ளக்கூடிய, டாலரேட் பண்ணக்கூடிய ஒரு கேப்பபிலிட்டி கும்பராசிக்கு வந்துடும். 2, மிகப்பெரிய ஒரு வெள்ளை பெயிண்ட் அடிச்சிருக்கிற ஒரு வால், ஒரு செவரில் சின்னதாக சிறு கரும்புள்ளி இருந்தாலும் கும்பராசிக்காரர்களுக்கு அந்த வெள்ளை செவரு தெரியாது, கரும்புள்ளி தான் தெரியும். இது ஒரு மனோபாவம். 3, அனைத்து கும்பராசினியர்களுக்கும் மிகுதியான ஆன்மீக எண்ணங்கள், பக்தி என்பது இருக்கும். 4, கும்பராசினியர்களுக்கு பொதுவாக தன் தாயாரின் மீது அன்பும் பற்றும் அதிகமாக இருக்கும். 5, 100 கும்பராசிக்காரர்கள் தன்னுடைய வாழ்க்கை துணையை வெகுவாக விரும்பினாலும் கூட அதில் பிரச்சனைகள் இருக்குங்கிறது தலைவிதியில் வரும், ஆனால் வெகுவாக வாழ்க்கை துணையை உண்மையாகவும் நேர்மையாகவும் நேசிக்கக்கூடியவர்கள் கும்பராசி அன்பர்கள். இது குணாதிசயங்கள். இப்போ தலைவிதிக்குள்ளே நம்ம போனோம்னா, முதலாவதாக வரக்கூடிய தலைவிதி என்ன, ராசியின் அதிபதியாக வரக்கூடிய சனி பகவான் உங்களுடைய 12 வீடு என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானத்திற்கும் அதிபதியாகவே வருகிறார். இந்த கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு விஷயம் உண்டு, ராசி என்பது உடலை குறிக்கும். இப்போ கும்ப லக்னம்னு வச்சுக்கோங்க, தானே தனக்கு விரயங்களை ஏற்படுத்தி கொள்வது. விரயம்னா நஷ்டங்கள், பிறரால் வரக்கூடிய நஷ்டங்கள் என்று உண்டு, நம்மாலேயே நமக்கு வரக்கூடிய நஷ்டங்கள் என்று உண்டு. கும்பராசினியர்கள் தானே தனக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய தலைவிதி என்பது உண்டு. 2 தலைவிதி, கும்பராசிக்காரர்கள் ரொம்ப மெதுவாக செயல்படக்கூடிய தன்மை உண்டு, நிதானத்தோட ரொம்ப ஒரு மாதிரி லேசியாக ஒரு நத்தை போல செயல்படக்கூடிய தன்மை என்பது உண்டு. 3 தலைவிதி, நேர்மறையான எண்ணங்கள் கும்பராசிக்காரர்களுக்கு அதிகமாக மனதில் எழும். 4 தலைவிதி, சில நேரங்களில் தானே தன்னை வெறுக்கும்படியான சூழ்நிலைகளும் கும்பராசிக்காரர்களுக்கு வரும். 5 தலைவிதி, அனைத்து கும்பராசி நேர்களில் 95%
குற்றம் குறைகள் என்றால் முதலில் தன் கண்ணுக்கு தெரியும். தான் வந்து எந்த குற்றத்தையும் செய்யலை, இந்த உலகமே தப்பு அப்படிங்கிற எண்ணங்கள் அதிகமாக வரும். டிட்டாச்மெண்ட் என் சொல்லக்கூடிய எல்லாத்தையும் வெறுத்து ஒதுக்கக்கூடிய தன்மையும் கும்பராசினியர்களுக்கு குணாதிசயமாக வரும். இது தலைவிதி. அடுத்தது, இரண்டாம் இடத்திற்கும் பதினோராம் இடத்திற்கும் அதிபதியாக வரக்கூடிய குரு பகவான். சனியும் குருவும் பகை கிரகமோ நட்பு கிரகமோ அல்ல, சம நட்பில் உள்ள கிரகம். சமம்னா ஃப்ரெண்டும் கிடையாது, இனிமையும் கிடையாது. அப்போ ஒரு ஜாதகத்தில் குருவனுடைய அமைப்பும் சனியுடைய அமைப்பும் வைத்து அவர்களுடைய நட்பா இல்லை பகையா என்பதை முடிவு செய்ய வேண்டும். தனஸ்தானத்துக்கு தனகாரகனான குரு பகவானே அதிபதியாக வருவதனால் அது காரகோ பாவனாஸ்தியாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதாக எத்தனை பணம் கும்பராசிக்காரர்கள் சம்பாதித்தாலும் கூட அந்த பணத்தை காப்பாற்றுவதற்கு சேர்த்து வைப்பதற்கு மிகுந்த சிரமத்தை பட வேண்டும். இது ஆறாம் விதி. ஏழாம் தலைவிதி, பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மிகப்பெரிய பண லாபத்தை 40 வயதிற்கு மேல் ஏற்படுத்துவார். இது ஏழாம் விதி. எட்டாம் விதி, உங்களுடைய மூன்றாம் வீடு என்று சொல்லக்கூடிய மேஷராசிக்கும் உங்களுடைய 10ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய விருச்சிக ராசிக்கும் அதிபதியாக வரக்கூடியது செவ்வாய் பகவான். இதில் ஒரு முக்கியமான பாயிண்ட்டு, உபதயஸ்தானத்தில் செவ்வாய் மூலத்ரிகோணம் அடைகிறார், உங்களுக்கு வேண்டாத கிரகம். நீங்கள் பல முயற்சிகளை கடுமையாக எடுத்தாலும் மிகப்பெரிய தடைகளும் தடங்கல்களும் எதிரிகளும் உருவாகுவார். நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல, நீங்கள் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய இடத்துல உங்களுடைய ஏழாம் தலைவிதி என்னென்னா நிறைய எதிரிகள் இருப்பாங்க. ஏழு எட்டாம் தலைவிதி என்னென்னா நிறைய எதிரிகள் இருப்பாங்க. எதிரிகள் வந்து போராட வேண்டியது இருக்கும். இது உங்களுடைய தலைவிதி. இது ஒன்று, தெய்வத்தின் அனுகிரகத்தால் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள், ஆனால் பல எதிர்ப்பிற்கு பிறகுதான் வெற்றி பெறுவீர்கள். இது எட்டாம் தலைவிதி. இது அதே மாதிரி மூன்றாம் இடம் உபதேயஸ்தானம், 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம். உபதேயஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் மூலத்ரிகோணம் அடைவதால் சில தேவையற்ற நண்பர்களின் மூலியமாக உங்களுடைய எட்டாம் தலைவிதி என்னென்னா கும்பராசிக்கு நண்பர்கள் மூலியமாக மிகப்பெரிய ப்ராப்ளம்ஸ் வரக்கூடும். வம்பு வழக்கு அடிதடி ரகளைகள் வரக்கூடும். இது எட்டாம் தலைவிதி. ஒன்பதாம் தலைவிதி 10ஆம் இடத்திற்கும் அதே செவ்வாயே அதிபதியாக வருவதனால் தொழில் செய்யக்கூடிய இடத்திலும் வியாபாரம் செய்யக்கூடிய இடத்திலும் மிகப்பெரிய அளவில் போராட்டங்கள் இருக்கும், எதிரிகள் இருப்பார்கள். நண்பனே நண்பனும் பகை போல் தெரியும், அது நாள்பட புரியும். இது உங்களுடைய கரெக்டாக உங்களுக்காக எழுதின வரிகள். உங்களுடைய 5ஆம் இடம் அது புதனுடைய புதனராசி வீடு. 4ஆம் இடம் உங்களுடைய ரிஷபராசி, ரிஷபராசிக்கு அதிபதியான சுக்கிரன் உங்களுடைய பாக்யஸ்தானம் என்று சொல்லக்கூடிய துலாம் ராசிக்கும் அதிபதியாக வருகிறார். இதில் சுக்கர பகவான் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடியவர். எப்பேற்பட்டவராக கும்பராசியில் நீங்கள் பிறந்தாலும் வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் நிறைய சொத்துக்கள் சேர்க்கக்கூடிய யோகம் என்பது உங்களை தேடி வரும். இது சத்தியம். இதில் விதிவிலக்குகள் உண்டு, விதிவிலக்குகள் விதியாகாது. இது உங்களுடைய 9ஆம் தலைவிதி. எங்கே நீங்கள் இருந்தாலும் 4ஆம் இடத்திற்கும் பாக்யத்திற்கும் அதிபதியாக சுக்கிரன் வருவதனால் திடீர் அதிர்ஷ்டமாக பூர்வீக சொத்தை பெறக்கூடிய யோகம். தாயாரின் வழி ஒரு உறவினர்கள் ஆன்சஸ்டர்ஸ், அதாவது முன்னோர்கள், தாயாரின் வழி முன்னோர்களால் வரக்கூடிய சொத்து. தாயார் வழி அப்பா தாத்தா, தாய் அம்மாவுடைய அப்பா அம்மாவுடைய அம்மா, இந்த சொத்துக்கள் மூலியமாக பலனடக்கூடிய பாக்யம் என்பது உங்களுக்கு உண்டு. 6ஆம் இடத்திற்கு புதனும் அதே மாதிரி அஷ்டமஸ்தானத்திற்கு உங்களுடைய 5ஆம் இடத்திற்கும் அஷ்டமஸ்தானத்திற்கும் புதன் பகவான் அதிபதியாக வருகிறார். மிதுனத்திற்கும் கன்னிராசிக்கும் 5ஆம் இடத்திற்கு அதிபதியாக வரக்கூடிய புதன் பகவான் அஷ்டமஸ்தானத்திற்கும் அதிபதியாக வருகிறார். உங்களுடைய 5ஆம் ஸ்தானத்தில் இருக்கிறதுனால புதன் ஆட்சி பெறுவதனால உங்களுடைய 10ஆம் தலைவிதி என்பது கும்பராசி நேயர்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளானது மிகப்பெரிய படிப்பாளிகளாக, ஸ்காலர்ஸாக, அகடமிக்கலி ரொம்ப ஸ்ட்ராங்காக, படிப்பில் உலக ஞானத்தில் படிப்பை விட அதிகமாக உலக ஞானம் பெற்றவர்களாக, ஃபினான்ஸ் சம்பந்தப்பட்ட படிப்பில் மிக சிறந்து விளங்கக்கூடிய வல்லுநர்களாக, பேங்கிங் செக்டரில் ஐடி செக்டரில் பணிபுரியக்கூடியவர்களாக, நிதானமாக செயல்படக்கூடியவர்களாக, உலக ஞானம் பெற்றவர்களாக திகழ்வார்கள். அதே மாதிரி உங்களுக்கு உங்களுடைய குழந்தைகளால் ஒரு காலத்தில் உங்களுடைய பெற்ற புத்திரர்கள் மகன்களோ மகள்களோ உங்களுக்கே எதிரிகளாக மாறுவார்கள் என்பது உங்களுடைய 11ஆம் தலைவிதி.
நீங்கள் பெற்ற குழந்தைகள் நல்லா இருப்பாங்க, ஆனால் ஒரு ஸ்டேஜில் நீங்கள் ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது உங்களுக்கே அவர்கள் எதிரிகளாக மாறுவார்கள் என்பது தலைவிதி. இது எல்லோருக்கும் அல்ல, 90% கும்பராசினியர்களுக்கு இது மாதிரி இருக்கும். அடுத்தது 12 தலைவிதி, உங்களுடைய 6 இடத்திற்கு சந்திர பகவான் அதிபதியாக வருவதனால உங்களுக்கு அம்மா, பல கும்பராசினியர்களுக்கு தாயாருடைய உடல் நிலையில் கவனம் தேவை. இது உங்களுடைய தலைவிதி. தாயாருக்கு ஏதாவது உடல் நலக்குறைவு, உங்களுடைய உங்களை பெற்று எடுத்ததுக்கப்புறமா, டெலிவரி ஆனதுக்கப்புறமா உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தாயாருக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் என்பது உங்களுடைய தலைவிதி. அடுத்தது 12 தலைவிதி, உங்களுடைய 7 இடத்திற்கு சிம்மராசிக்கு அதிபதியாக சூரிய பகவான் வருவதனால் 95% கும்பராசினியர்களுக்கு சரியான வாழ்க்கை துணை என்பது அமைவதில்லை. மிகப்பெரிய பிரச்சனைகளாக இருக்கு. மனைவி சரியில்லை, கணவன் சரியில்லை, மனைவியினுடைய தாக்கம் என்பது அதிகமாக இருக்கு, ஆக்ரோஷமாக இருக்கு, கணவருடைய பிஹேவியர் என்பது ஒத்துக்கொள்ள முடியாத அளவில் இருக்கு. இது துரதிருஷ்டவசமானது. ஆனால் இது உங்களுடைய 12 தலைவிதி. அடுத்தபடியாக உங்களுடைய 8 இடத்திற்கு அதிபதியாக புதன் வருவதை பற்றி பேசினோம். 9 இடம் சுக்கிரன், அதாவது துலாம் ராசிக்கு அதிபதி. 10 இடம் செவ்வாய். 11 வீடு வந்து குரு பகவான். 12 வீடு உங்கள் ராசிக்கே அதிபதி. இதெல்லாம் நாம் பேசணும். ஒட்டு மொத்தத்தில் நீங்கள் எதை எதிர்பார்க்கலாம் அது சுருக்கமாக பாயிண்ட் பேசிஸில் சொல்லலாம். பாயிண்ட் நம்பர் 1, கும்பராசினியர்கள் எதை எதிர்பார்க்கலாம்? திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு நீங்கள் தான் விட்டு கொடுத்து போகணும், உங்களுடைய பார்ட்னர்ஸ் விட்டு கொடுத்து போக மாட்டாங்க. இதை மனசில் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, இதை எதிர்பார்த்துக்கலாம். 2, நீங்கள் என்னதான் வாரி வழங்கி கொடுத்தாலும் உங்களுடைய சகோதரர்கள், அதாவது சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ், சகோதர சகோதரிகள் உங்களுக்கு எதிராகத்தான் இருப்பார்கள். நீங்கள் என்னதான் பாசத்தை பொழிஞ்சாலும் உங்களுக்கு எதிராக தான் இருப்பாங்க. இதே நீங்கள் எதிர்பார்க்கலாம். 3, உங்களுடைய பசங்க உங்களுடைய உடம்பை நீங்கள் செருப்பாக தைச்சு சம்பாதிச்சு அவங்கள படிக்க வச்சு ஆளாக்குனாலும் ஒரு ஸ்டேஜில் உங்களை வருத்தப்பட வைப்பாங்க அப்படிங்கிறது நீங்கள் எதிர்பார்க்கலாம். 4, எவ்வளவு ஏழ்மையாக நீங்கள் இருந்தாலும் ஒரு காலகட்டத்துக்கு பிறகு 2 பகுதியான வாழ்க்கையில், 30 மேலே, 35 மேலே மிகப்பெரிய அளவில் அசையா சொத்துக்களை சேர்க்கக்கூடிய யோகமும் பாக்கியமும் உங்களை தேடி வந்தே தீரும். இதை எதிர்பார்க்கலாம். 5, எல்லாத்துக்கும் மேலே உங்களுடைய தாயாருடைய அனுகிரகம் என்பது உங்களுக்கு தேவை. தாயாருடைய சொந்தக்காரர்கள், தாய் மாமா, சித்தி, பெரியம்மா போன்ற சொந்தங்களுடைய அனுகூலங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக தேவை. அது இருந்தால் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை எதிர்பார்க்கலாம். ஒட்டு மொத்தத்தில் கும்பராசிக்கு கண்டிப்பாக ஒரு 50-55 பிறகு ஆன்மீகத்தில் தன்னை அறியாத, கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கும். மிகப்பெரிய ஒரு புல், அதாவது மேக்னெட்டிக் அட்ராக்ஷன் மாதிரி இருக்கும். இது கும்பராசிக்கு இருந்தே தீரும். இதுதான் கும்பராசியுடைய எதை எதிர்பார்க்கலாம். நியர் ஃபியூச்சர் ப்ரெடிக்ஷன் எடுத்தோம்னா, இப்போ நீங்கள் கும்பராசியில் இருக்கீங்க, சனி பகவான் கோச்சார ரீதியாக உங்கள் ராசியில், ஜென்ம ராசியில் இருக்கிறார், 7.5 சனியாக. உங்களுடைய 2 இடம் என்று சொல்லக்கூடிய மீனராசியில் ராகு பகவானும், உங்களுடைய 4 இடம் என்று சொல்லக்கூடிய ரிஷப ராசியில் குரு பகவானும், உங்களுடைய 8 இடம் என்று சொல்லக்கூடிய கேது கன்னிராசியிலும் இருக்கிறார். இப்போ ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சனியினால் மனது என்பது சரியான திசையில் பயணிக்க வாய்ப்பில்லை. அடுத்த 6 முதல் 2 மனதில் குழப்பங்களும் தேவையற்ற எண்ணங்களும் சஞ்சலங்களும் பயங்களும் வருது. 2, ராகு தனஸ்தானத்தில் இருப்பதனால் வரவு வரத்துக்கு முன்னாடியே செலவு ரெடியாக இருக்கும். எவ்வளவு பணம் வந்தாலும் கையில் சேர்த்து வைக்க முடியாத அளவிற்கு தேவையில்லாத செலவுகள். பணத்தை சம்பாதிக்கிறது ஒரு பகை கஷ்டம்னா அதை காப்பாற்றுறதுக்குள்ளே உயிரே போகிற அளவுக்கு இருக்குது. 3, 4 இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானால் ஓரளவுக்கு பிரயோஜனம் இருந்தாலும் கூட சில நிலம், ஃப்ளாட்டு, அப்பார்ட்மெண்ட்டு இதெல்லாம் வாங்கக்கூடிய சந்தர்ப்பங்கள்லாம் ஏற்படுத்தினாலும் கூட தாயாருடைய உடல் நலத்தில் கவனம் தேவை. அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேதுவினால் வண்டி வாகனத்தில் செல்லும் போது மிக 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 கவனமாக செல்ல வேண்டும், உடல் ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும். இத்தனையும் இருக்குது. இப்போது எதை நீங்கள் எதிர்பார்க்கலாம், நியர் ஃபியூச்சர் ப்ரெடிக்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தோம். ரெமிடிஸ்ன்னு நம்ம பார்த்தோம்னா, கும்பராசிக்கு முதல் ரெமெடி
சனீஸ்வர பகவான் ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் சிவ ஆலயங்களுக்கு சென்று, அதுவும் பிரதோஷம்னு வச்சுங்க, சனி பிரதோஷம் இல்லை ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் பிரதோஷம் வருதுன்னா அன்னைக்கு கண்டிப்பாக சிவனுக்கு வில்வ மாலை சாத்தி அவர் கோவிலில் சென்று அபிஷேகம் செய்து தர்ம காரியங்கள், தானங்கள், உணவு தானம், உடை தானம் அளிப்பது போன்ற ஒவ்வொரு சக்திக்கேற்ப, உங்கள் சக்திக்கேற்ப தான தர்மங்கள் செய்யும் பொழுது மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு நன்மைகள் உண்டாகும். இரண்டாவது ரெமெடி என்னன்னு பார்த்தோம்னா, அனாதை குழந்தைகளுக்கும் வயதான முதியவர்களாக இருக்கக்கூடிய அனாதைகளுக்கும் உணவளிப்பது, உடை அளிப்பது போன்ற விஷயங்களை தத்து எடுப்பது. அவர்களை வந்து குழந்தையை வந்து ஆன்லைனில் கூட தத்து எடுக்கலாம், பெரியவங்களை தத்து எடுத்து அவங்களையும் கூட நீங்கள் வளர்க்கலாம், வீட்டில் வச்சு தான் வளர்க்கணுங்கிறதுல ஸ்பான்சர் பண்ணலாம். அப்படி பண்ணும்போது மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள் தோணும். மூன்றாவது ரெமெடி என்னென்னா, ஒவ்வொரு நாளும் ஓம் நம சிவாய நமக இந்த மந்திரத்தை 108 முறை தவறாமல் காலையில் சீக்கிரமாக எழுந்து குளிச்சுட்டு சுவாமிக்கு விளக்கேற்றிட்டு சொல்லும் பொழுது மிகப்பெரிய அளவில் வாழ்க்கையில் இந்த தியானத்தை தொடர்ந்து செய்யும் பொழுது மாற்றங்கள் நிகழும். நாலாவது ரெமெடி, உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய ஆலயங்களில் இருக்கக்கூடிய பசு மாட்டிற்கு அகத்திக்கீரை செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் கொடுக்கும் பொழுது வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழும். ஐந்தாவது ரெமெடி, நீங்கள் உங்கள் குலதெய்வம் கோவிலுக்கு வருஷம் ஒரு முறையாவது நீங்கள் அவசியம் ஃபாரின்ல இருந்தாலும் இந்தியாவில் இருந்தாலும் போய் வரணும். இந்த ரெமெடிஸ் எல்லாம் நீங்கள் செய்யணும். ஆக என் அருமைமிக்க கும்பராசி நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம், பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறோம். அடுத்து வரும் காணொலியில் மறுபடி உங்கள் எல்லோரையும் இன்னும் பல அரிய தகவல்களுடன், சுவாரஸ்யமான தகவல்களுடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.